மாணவர்களே இன்று நாம் 8 ஆம் வகுப்பில் உள்ள கவிதை பேழை கோண காத்து பாட்டு என்கிற கவிதையை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த கோண காத்து பாட்டு இதனை எழுதிய ஆசிரியர் பெயர் என்ன அப்படினா வெங்கபூர் சாமிநாதன் ஆசிரியர் பெயர் என்னது வெங்கபூர் சாமிநாதன் அப்போ அந்த காலத்துல வந்து நாட்ல பெரும் பஞ்சங்கள்லாம் வந்து ஏற்பட்ட காலத்துல மக்கள் பட்ட துன்ப துயரங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அங்க வாழ்ந்த புலவர்கள் வந்து கும்மி பாடல்களாக வந்து பாடுனாங்க கும்மி பாடல்னா என்னது பெண்கள் எல்லாம் வந்து வட்டமாக சேர்ந்து கைகளை கொட்டி வந்து பாடுவாங்க இல்லையா அதுதான் வந்து என்னது கும்மி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடின்னா கூட சொல்லுவாங்க இல்லையா இதனை வந்து சே ராசு வந்து எந்த நூல்ல வந்து தொகுத்து வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச கும்மிகள் என்னும் நூலில் வந்து தொகுத்தார் எல்லா புலவர்கள் பாடின பாடல்களையும் வந்து தொகுப்பித்தவர் வந்து சே ராசு அதில் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பாடல் தான் வந்து இந்த கோணக்காத்து பாட்டு இந்த கோணக்காத்து பாட்டு பாடலை வந்து இயற்றிய ஆசிரியர் வந்து வெங்கபூர் சுவாமிநாதன் கோணக்காத்துன்னா என்னது புயல் காற்று இல்லையா அதை தான் வந்து என்னது கோணக்காத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து நாட்டுப்புற பாடல்களில் ஒன்று தான் வந்து கோணக்காத்து பாட்டு நாட்டுப்புற பாடல்னால் என்னது மக்கள் வந்து தங்களுடைய கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க பாடல் வந்து பாடுவாங்க இல்லையா அதுதான் வந்து நாட்டுப்புற பாடல் இது வந்து இலக்கண முறையில் வந்து இல்லாமல் பேச்சு வழக்கில் வந்து இருக்கும் இப்போ பாருங்களேன் கோண காத்து காத்துன்னு வரக்கூடாது காற்றுன்னு வரணும் அப்போது பேச்சு முறையில் என்ன இருக்குது கோண காத்து அப்படின்னு வந்து பெயர் வச்சுருக்காங்க இது வந்து நாட்டுப்புற பாடல்களில் ஒன்று நுழையும் முன்ல வந்து என்ன செய்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இயற்கை மிகவும் அழகானது ஏன் வந்து இயற்கை அழகானது அதில் நிறைய மரங்கள் பூக்கள் இதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா அதனால் இயற்கை வந்து பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அமைதியானது நம்ம இயற்கையில் இப்போ எங்கேயாவது ஒரு இடம் சுற்றுலாலாம் போனோம்னு சொன்னால் நமக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும் அங்கே வந்து கொஞ்சம் நேரம் வந்து என்ன பண்ணுவோம் அமர்ந்து இளைப்பாருவோம் இல்லையா அப்போ ரொம்ப மனதுக்கு அமைதியாக இருக்கும் மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவது இயற்கையை பார்க்கும்போதே நம்ம மனதானது எப்படி இருக்கும் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அதுவே வந்து ஒரு புயலாகவோ வரும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது அதனை வந்து நம்மளால் போராட முடியாது அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தோற்றுதான் வந்து நம்ம போகிறோம் தமிழ்நாடும் வந்து அடிக்கடி புயலால் தாக்கப்படுகின்ற ஒரு பகுதி நம்ம இப்போலாம் வந்து என்னென்ன புயல்கள் வந்தது கஜா புயல்லாம் வந்தது இல்லையா தானே புயல் கஜா புயல் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல வகையான புயல்கள்லாம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு பகுதியாக தமிழ்நாடு வந்து இருக்குது அதில் வந்து புயலால் தாக்குண்ட போது ஒரு நாட்டுப்புற பாடல் வந்து எழுதினாங்க அந்த பாடலை தான் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருமம் கட்டிய முகிழால் கோண காத்து உழன்று உழன்று மெத்தடித்ததனால் கோண காற்றுன்னா என்னது புயல் அப்போது திரண்டு எழுந்த மேகங்கள்லாம் எப்படி இருக்கா ரொம்ப கருப்பாக வந்து திரண்டு இருக்குது அந்த திரண்டு எழுந்த மேகங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி இருக்குது வெறும் புயலாகவும் மழையாகவும் வந்து பெய்யுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உழன்று உழன்று மெத்த அடித்ததினால் உழன்றுன்னா அப்படி சுழன்று சுழன்று காற்றானது வந்து அடிக்குது பெரிதான வீடுகள் எல்லாம் கோப்புடனே பிரிந்ததும் கூரை தட்டு சரிந்ததங்கே பெரிய பெரிய வீடுகள்லாம் வந்து எப்படி கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் கூரைகளில் உள்ள வீடுகள்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படியே அந்த கூரையோட பிச்சு கீழே உழுவுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சிங்காரமாய் சிங்காரம் சொன்னால் என்னது அழகு சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த வாங்கல் என்கின்ற நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை தென்னை மரம்னா கோகோனட் ட்ரீ சொல்லுவோம் இல்லையா அதனுடைய சின்னதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் தென்னம்பிள்ளை அந்த தென்னம்பிள்ளைகள்லாம் என்னன்னுச்சு அந்த புயல் காத்துனால அப்படியே விண்ணமாச்சுதே விண்ணமாச்சுன்னா அழிந்து போயிடுச்சு அப்படியே புயல் காற்று வந்ததுனால எல்லாம் வந்து கீழே விழுந்துடுச்சு மங்காத காங்கய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தி எல்லாம் கோலாக போச்சுதே அதாவது காங்கேய நாடு அப்படின்னா என்னதுன்னா கொங்கு மண்டலங்கள் 24 நாடுகள் வந்து சேர்ந்தது தான் வந்து என்னதுன்னா காங்கேய நாடு என்னென்ன ஊர்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் இதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் வந்து என்னது கொங்கு மண்டலம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தி எல்லாம் கோலமாக போச்சுதே அந்த நாட்டில் பருத்திகள்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்களா நட்டு வச்சுருந்தாங்க அந்த பருத்திகள் எல்லாம் வந்து கீழே கொட்டி வெறும் குச்சி மட்டும்தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பருத்தினா வந்து என்னது காட்டன் காட்டன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பருத்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா அந்த பருத்திகள்லாம் வந்து அந்த புயல்னால் கீழே எல்லாமே பறந்து போயிடுச்சு வெறும் குச்சி மட்டும்தான் இப்போது இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆரங்கள் வைத்த சுவர் எல்லாம் மெத்தை வீடு எப்படி கட்டியிருப்பாங்க பார்க்கவே ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும் இல்லையா அந்த ஆரங்கள்லாம் நிறைய வேலைப்பாடுகள் ஓவியங்கள்
வண்ணங்கள்லாம் வந்து தீட்டப்பட்டதாக இருக்கும். அந்த ஆரங்கள் வைத்த சுவர் எல்லாம் மெத்தை வீடு அடியோடு விழுந்ததங்கே. அந்த மெத்தை வீடுகள்லாம் எப்படி அப்படியே அடியோட வந்து கீழே விழுந்துருச்சான். கெடி கலங்கி, கெடி கலங்கினா ரொம்ப வருந்தி. மெத்தை வீடுலாம் போயிடுச்சுன்னா நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கையே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. சாப்பாடு கூட நமக்கு உணவு கிடைக்காது. அப்போது அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்களாம், மிகவும் வந்து வருத்தப்படுறாங்க, மிகவும் வருந்தி. தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டி கொண்டு தான் நடந்து வேகமுடன் கூ கூ வென்றார். அதாவது தன்னுடைய பிள்ளைகள்லாம் புயல் வந்து அடிச்சிருச்சு, பிள்ளைங்களெல்லாம் வந்து என்ன பண்ணணும், காப்பாற்றணும் இல்லையா. அப்போ அந்த புயல்களெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, புயல் வந்ததுனால பிள்ளைகளெல்லாம் வந்து கூட்டிக்கிட்டு அப்படியே வந்து நடந்து போகிறாங்களாம். வாகுடனே தொண்டைமான் சீமை தண்ணியிலே வளர்ந்தோங்கும் மாநகரம். வாகுடனே நேர்த்தியாக, தொண்டைமான் நகரம் வந்து எப்படி இருக்கான், நேர்த்தியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வளர்ந்தோங்கிற ஒரு மாநகரம். மாநகரம்னு சொன்னால் பெரிய நகரம், அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மாநகரம். சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்னம் பின்னமாய் பின்னமாச்சுதே. அதாவது கூட்டம் கூட்டமாக நிறைய மரங்கள் வந்து வச்சுருந்தாங்க அந்த தொண்டைமான் நாடு. தொண்டைமான்னா புதுக்கோட்டையெல்லாம் வந்து சேர்ந்த பகுதியை தான் வந்து தொண்டைமான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த அங்கே வைத்திருந்த தென்னை மரங்கள் கூட வந்து என்ன ஆயிடுச்சான், எல்லாம் வந்து அப்படியே புயல் வந்ததுனால மரங்கள்லாம் வந்து கீழே அப்படியே உடஞ்சி விழுந்து கிடக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சம்பிரமுடன் கப்பல்கள் எல்லாம், சம்பிரமுடனா கடலில் வந்து கப்பல்கள்லாம் வந்து அப்படியே நேர்த்தியாக முறையாக வந்துக்கிட்டே இருக்குது. கடலிலே தான் நடந்து வேகமுடன் வரும்போதிலே அந்த கப்பல்கள்லாம் வந்து நேர்த்தியாக வந்துக்கிட்டே இருக்கான். அப்போது அங்கே புயல் காற்றானது கொம்பு சுற்றி கோண காற்று அப்படின்னா அந்த புயல் காற்று அப்படியே சுற்றி சுற்றி அடிக்குது. அதை வந்து புயல் காற்றை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, யமனை போல, யமனை போல கோண மழை வந்து கப்பல் தான் கவிழ்ந்ததே. அந்த புயல் காற்று அடித்ததுனால அது வந்து யமன் மாதிரி உயிரை கொல்லக்கூடியது தான் வந்து யமன் சொல்லுவோம் இல்லையா. யமன் மாதிரி அந்த புயல் காற்று வந்து என்ன பண்ணிடுச்சான், அந்த கப்பலையே வந்து ஒரு புரட்டு போட்டி விட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோண காற்று அலறி அலறி மெத்த அடித்ததனால், ஒரு பகுதியில் மட்டும் வந்து அந்த கோண காற்றானது இருக்காது, புயல் காற்றானது இருக்கு. சென்னையிலே வந்து ஒரு இடங்கள் மட்டும்தான் புயல் காற்று அடிக்குமான்லாம் இல்லை, நிறைய இடங்களில் வந்து நிறைய அழிவுகளை வந்து ஏற்படுத்திவிட்டு போயிடும் இல்லையா. அதே மாதிரி ஆற்காடு மைசூர் வரைக்கும் அந்த கோண காற்றானது என்ன பண்ணுச்சான், அலறி அலறி மெத்த அடித்ததனால் மார்க்கமான சாலையில் போன, மார்க்கமான அந்த வழியாக போன மக்கள் எல்லாம், ஜனங்கள்னா மக்கள் சனங்கள் எல்லாம் மயங்கி மயங்கி மெத்த தவித்தார்கள். நிறைய தண்ணிகள்லாம் வந்ததுனால அந்த புயல் காற்றுனால தண்ணிகள் வந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே மயக்கம் படுறாங்க, மயங்கி மயங்கி போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தெத்துக்காடு காலப்ப நாயக்கன் பட்டியிலே, தெத்துக்காடுன்றது ஒரு ஊர், அது எங்கே இருக்கான், காலப்ப நாயக்கன் பட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பட்டியிலே, பட்டின்னு சொன்னால் ஆடு மாடுகள் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், பட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். தெத்துக்காடு காலப்ப நாயக்கன் பட்டியிலே செத்திறந்த ஆடு மாடு, அந்த புயல்னால அந்த ஆடு மாடெல்லாம் வந்து என்ன பண்ணிடுச்சு, அந்த செத்து போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சித்தர்கள் பொருந்தி வாழும், சித்தர்கள் எத்தனை பேர், 18 பேர் வந்து சித்தர்கள் இருக்காங்க. யார் யார், அகத்தியர் முதலானவர் வந்து சித்தர்கள். அந்த சித்தர்கள்லாம் வாழக்கூடிய மலை எது, கொல்லிமலை, சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சுதே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மைசூரு ஆற்காடு மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வாழ்ந்த கொல்லிமலை கூட வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த புயலால் காத்தடிச்சதுனால சின்ன பின்னமாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படிக்கு சேதங்கள் ஆனால் குமரேசா, இப்படிலாம் வந்து சேதங்கள் வந்து ஏற்பட்டால் நாங்கள் எப்படி பிழைப்போம் அப்படின்னு வந்து குமரேசானா இங்கே எந்த கடவுள்னா முருகப்பெருமானை வந்து ஆசிரியர் வந்து சொல்கிறார். இப்படிக்கு சேதங்கள் ஆனால் குமரேசா எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாகும், எப்படி எங்களால் வந்து பிழைக்க முடியும். நம்மளே இப்போ புயல் வந்துடுச்சுன்னு சொன்னால் நம்ம ஒரு இயல்பான வாழ்க்கையை வர்றதுக்கு எத்தனை மாதங்கள் ஆகும்னு வந்து தெரியாது இல்லையா. இப்போ இந்த மாதிரி புயல் வந்தால் நாங்கள் எப்படி பிழைப்போம் குமரேசா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மெய்ப்புடன் வேலாயுதம் கொண்டு வருகின்ற, நீ எப்படி வரணும்னு சொன்னால் வேலாயுதத்தை ஏந்தி கொண்டு எங்களுடைய துன்பங்கள் கவலைகள்லாம் வந்து நீக்க வாருமையா அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆசிரியர். இப்போது இதில் உள்ள என்ன பொருள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். பாடலின் பொருள், திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று. அந்த மேகங்கள்லாம் வந்து எப்படி இருந்தது, அப்படியே சூழ்ந்து இருந்தது இல்லையா. அந்த காற்று வந்து வேகமாக அடித்ததுனால அந்த கூரைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, மொத்தம் மொத்தமாக வந்து அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாங்கல் என்னும் ஊரில் அழகாக வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளைகள், தென்னம்பிள்ளைலாம் வந்து அழகாக வச்சுருந்தாங்களாம். அந்த தென்னம்பிள்ளைகள் எல்லாம் வந்து அந்த புயல் காற்றுனால
அடிச்சு போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அழிவில்லாத காங்கேய நாட்டின் மேட்டு பகுதியில், அதாவது பகுதியில், மேட்டு பகுதியில் வந்து என்ன செடி வளர்த்துருந்தாங்களாம், பருத்தி செடி வளர்த்துருந்தாங்க. அந்த பருத்தி செடிலாம் வந்து என்ன பண்ணிடுச்சான், பருத்திலாம் பறந்து போய் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது, அவ்வளோ ஒரு சிதைவானது வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடு விழுந்தன. கூரை வீடுகள் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மாடி வீடுகளும் வந்து என்ன ஆயிடுச்சான், இடிந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆடவர், ஆடவர்னா யார், ஆண்கள். ஆண்கள் வந்து என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய மனைவி, குழந்தைகள் இவங்களெல்லாம் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் சீக்கிரம் வாங்க நம்ம மேட்டு பகுதிக்கு போகலான்னு வந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. என்ன சா அலறி அடிக்கிறாங்கன்னா, கூ கூ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடுறாங்களாம். தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள், தொண்டைமான் நாட்டில் உள்ள மரங்கள்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு, அப்படியே கீழே விழுந்துச்சு. வாழை மரம், தென்னை மரம் போன்ற பல மரங்கள்லாம் வந்து கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து, கடலில் போன கப்பலானது என்ன ஆயிடுச்சு, அப்படியே அழகாக வந்துகிட்டு இருந்த கப்பலானது அந்த கோண காற்று, அந்த புயல் காற்று வந்ததுனால கப்பல்களும் வந்து என்ன ஆயிடுச்சு, அப்படியே கீழே விழுந்துருச்சு. கப்பலில் உள்ள மனிதர்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. ஆற்காடு முதல், அந்த புயல் எவ்வளோ தூரம் அடித்தது, ஆற்காடுலேருந்து மைசூர் வரைக்கும் வந்து புயலானது அடித்தது. அங்கே சாலையில் வந்து நடந்து போன மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, தடுமாறி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தத்தளித்து நின்னாங்க. தெத்துக்காடு காலப்ப நாயக்கன் பட்டி, பட்டினது ஆடு மாடுகள் இருக்கக்கூடியது தான் வந்து, ஆடு மாடுலாம் இருக்கக்கூடியது வந்து நம்ம பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏராளமான ஆடு மாடுகளும் வந்து என்ன ஆயிடுச்சான், இறந்து போயிடுச்சு. சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதிகளும் வந்து புயலால் அடித்துப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முருகப்பெருமானே, இவ்வளோ அழிவுகளெல்லாம் வந்து நீ கொடுத்தனா நாங்கள் எப்படி வந்து தாங்குவோம், எங்களுக்கு வருகின்ற இடர்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் தான் வந்து நீக்கணும் அப்படின்னு வந்து இறைவன்கிட்ட யார் வேண்டா, ஆசிரியர் யார், வெங்கம்பூர் சுவாமிநாதன் வந்து சொல்கிறாரு. இந்த பாடலை எழுதியவரும் அவர் தான். இப்போது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வந்து கொடுத்துருக்காங்க. வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். வானத்தில் எது தோன்றுனா வந்து மழை பொழியும். புத்தகம் உள்ளவங்க என்ன பண்ணுங்க, பென்சிலால் குறிப்பெடுத்து கொள்ளுங்க சரியான விடை. வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். இங்கே வந்து என்னென்ன விடைகள் கொடுத்துருக்காங்கன்னா, துகில், வெயில், கயல். என்ன தோன்றுனா மழை பொழியும், முகிலானது. முகில்னு சொன்னால் என்னது, மேகம். மேகம் கருத்தால் தான் வந்து என்ன பண்ணும், மழையானது பொழியும். அப்போது என்ன நம்ம விடை எழுதணும், முகில். இரண்டாவது, முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷை ஓட்டிவிடும் அப்படின்றது. என்ன, பாலனை, ஆற்றலை, நலத்தை. இங்கே என்ன விடை வரும், காலனை. அதாவது நம்ம முறையான உடற்பயிற்சியும் நல்ல சரியான உணவும் வந்து சாப்பிட்டா நமக்கு வந்து என்ன வராது, காலன்னா வந்து யமன், அதாவது உயிர் வந்து போகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அங்கே என்ன ஓட்டிவிடும், காலனை. மூணாவது, விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எப்படி நம்ம விழுந்ததங்கே பிரித்து எழுதலாம், விழுந்ததங்கே, விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எப்படி பிரித்து எழுதுவோம், விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நாலாவது, செத்திறந்த. அங்கே என்ன இதெல்லாம் செத்து இறந்து கடந்தது, ஆடுகள். செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. என்னது, செத்து கூட்டல் இறந்த. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பருத்தி கூட்டல் எல்லாம், இதை வந்து நம்ம எப்படி சேர்த்து எழுதுவோம், பருத்தி எல்லாம்.
அடுத்து இங்க சொல்லும் பொருளும் வந்து கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். சொல்லும் பொருளும் முகில். முகில்னா என்னது? மேகம். கெடிக்கலங்கி. கெடிக்கலங்கினா மிக வருந்தி. சேகரம். சேகரம்னா கூட்டம். பின்னம். பின்னம் சேதம். காலன். காலன்னா வந்து என்னது? எம்மன். காலன் யமன். மெத்த. மெத்தனா என்னது? மிகவும். இப்ப நம்ம படிக்கலாமா? முகில்னா என்னது? முகில் மேகம். கெடிக்கலங்கி. கெடிக்கலங்கினா என்னது? மிக வருந்தி. சேகரம் கூட்டம். விண்ணம் சேதம். காலன் யமன். மெத்த மிகவும். இந்த குருவினால் வந்து கொடுத்துருக்காங்க. புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது? புயல் காற்றுனால அந்த தொண்டைமான் நாட்டில் என்னென்ன அழிவுகள்லாம் வந்து ஏற்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் வந்து என்ன ஆகிடுச்சான்? சின்னாம் பின்னமாக கீழே ஒடிந்து விழுந்தன. அடுத்தது கொல்லிமலை பற்றி பாடல் கூறும் செய்தியாது? கொல்லிமலை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? சித்தர்கள் வாழும் கொல்லிமலை. சித்தர்கள் வந்து எங்கே வாழ்வாங்க? கொல்லிமலையில் வாழ்வாங்க. அந்த சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றி உள்ள பகுதிகளிலும் புயல் காற்றானது என்ன ஆயிடுச்சான்? அடித்தது. புயல் காற்றினால் மரங்களுக்கு ஏற்பட்ட நிலைகள் என்னென்னலாம் வந்து புயல் காற்றால் மரங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால், அதாவது அங்கே வைக்கப்பட்டுள்ள மரங்கள் அனைத்தும் வந்து என்ன ஆகிடுச்சு? சின்னாம் பின்னமாக ஒடிந்து விழுந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து நமக்கு கோணக்காத்து பாட்டில் வந்து கொடுக்கக்கூடிய செய்திகள். இதிலேருந்து ஆசிரியர் வந்து எழுதியவர் யார்? கோணக்காத்து பாட்டு பாடலை எழுதியவர் ஆசிரியர் வந்து வெங்கம்பூர் சுவாமிநாதன். மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கலாம்.